ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு creation சேனல் இன்னைக்கு சேனலில் நம்ம எம்எஸ் Excel டேட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அதோட பார்ட் வீடியோஸ் பார்க்க போகிறோங்க பார்ட் ஒன் வீடியோஸ் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருங்க அதை யூஸ் பண்ணிடுவேன் வாங்கிப்போம் நம்ம எக்ஸுலுக்கு போகலாம் இன்றைக்கி நம்ம டேட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸில் நம்ம என்ன பண்ண பார்க்க போறோம்னா டேட் டிஃப் ஃபங்க்ஷன்ஸ் அதை பார்க்க போகிறோம் நம்பர் டூ வந்து அண்ட் டேட் டிஃப் பார்க்குறது பார்க்கலாம் இது எப்படி நம்ம டிஃப்ரென்ஸோட ஷார்ட் ஃபார்ம் கூட நம்ம ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டூ டேஸுக்கு டிஃப்ரென்ஷேட்டர்னா நம்ம பார்க்க போகிறோம் ஃபார் த இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு பர்த்டே டேட் இருக்குது இல்லைன்னா டேட் ஆஃப் ஜாயினிங் டேட் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதை நம்ம டைப் பண்ணிக்கலாம் இது ஆஸ் ஆன் டேட் இன்றைக்கி வரைக்கும் அது எத்தனை நாள் ஆயிருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ அதுக்கு என்ன ஃபார்மாக பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டுடே ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் போட்டீங்கன்னாலும் உங்களுக்கு டுடே டேட் வந்துடும் ஸோ இதை வச்சு எனக்கு வந்து ஆன் டேட் வரைக்கும் இத்தனை நாள் வரைக்கும் எனக்கு என்ன ஏஜ் இல்லைன்னா எத்தனை எத்தனை வருஷம் ஆச்சுன்னு நான் கண்டுபிடிக்க போகிறேன் அதோட ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு டேட் டிஃப் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன் பிராக்கெட் ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் டேட் அது என்றைக்கு ஜாயின் பண்ணணும் அந்த டேட் கமா என் டேட் அதாவது இன்னைக்கு டேட்டு இல்லைன்னா என்னைக்கு நமக்கு வேணும் அந்த டேட்டு கமா இப்போ எனக்கு இயர் வேணும் அதனால் டபுள் செமிகான்ஸ் ஓப்பன் பண்ணி ஒய் அப்படின்னு போட்டு அந்த மறுபடியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ராக்கெட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ட்ரெச்சுன்னா டுவெண்ட்டி நைன் இயர்ஸ் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இப்போ எனக்கு மந்த்து வந்து பார்க்கணுன்னா சேம் அதே மாதிரி தாங்க டேட் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் டேட் கமா என் டேட் கமா டபுள் செமி காலம்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு மந்த்தோட ஷார்ட் ஃபார்ம் எம் அதை டைப் பண்ணிவிட்டு டபுள் காலம் ஓப்பன் பண்ணிவிட்டு அண்ட் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ பண்ணால் டோட்டலாக எத்தனை மந்த் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் டேஸ் மந்த் ஆகிருக்குது ஸோ இந்த டேட்ஸ் நான் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் ஈக்குவல் டு டேட் டெஃப் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்ட் டேட் கமா என் டேட் கமா இப்போ டபுள் செமி காலம்ஸ் ஓப்பன் பண்ணி டேஸ் ஸோ ஷார்ட் ஃபார்ம் டி அப்படின்னு டைப் பண்ணி டபுள் செமிகாலம்ஸ் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி பார்த்தோம்னா டென் தௌசண்ட் டேஸ்க்கு மேலே ஆயிருக்கு ஸோ இப்படி நம்ம சடனாக நம்ம ஏஜ் வந்து வேற ஊர்ல அதாவது இத்தனை இயர் இத்தனை மந்த்து இத்தனை டேஸ்ன்னு சொல்லணும் அப்படின்னு மாதிரி சொல்லணும்னா ஸோ இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதே ஃபார்ம்லாம் அதே ஃபார்ம் நாங்கள் தங்க சஜஸ்ட் டேட் டைப் பண்ணிட்டு ஈக்குவல் டு டேட் இஃப் bracket open மன்னிட்டு start date comma end date comma double semicolons y double semicolons close பணிட்டு இத்து பணிட்டும் 29 years இப்பான் எனக்கு year கர்ப்பன்றும் மன்த்து உன்து தியின்னும் so formulas பத்தான் same equal to date is bracket open start date comma end date comma

இயர்ஸ் செவன் மந்த் தேர்ட்டி டேஸ் ஆயிருக்குது ஸோ இதுவே வந்து நம்ம டேட்டை சேஞ்ச் பண்ணோம்னா அதுக்கு தகுந்தபடி அந்த இதுவும் வந்து சேஞ்ச் ஆகும் பார்த்தீங்கன்னா தீ இப்போ வந்து டுவெண்ட்டி ஒன் ஃபோர் போட்டோம்னா டுவெண்ட்டி நைன் இயர்ஸ் எயிட் மந்த் ஒன் டே ஆயிருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து அது வந்து கனெக்ட் ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா தீ இப்போ மே மந்த் பார்த்தோம்னா நைன் மந்த் ஒன் ஒன் டே ஆயிருக்குது ஜஸ்ட் இந்த மாதிரி டேட்டை சேஞ்ச் பண்ணி பண்ணிக்கலாம் இப்போ என்னோட இன்னொரு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்னும் எத்தனை நாள் இருக்காது இன்னும் எத்தனை நாள் லிஃப்டாயிருக்கு அப்படின்னு பார்க்கணும் அதாவது இப்போ ஒரு ப்ராஜெக்ட் இருக்கோம் அந்த ப்ராஜெக்டோட லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஜூன் ஓ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் வச்சுக்கிறேன் ஸோ இந்த டேட்டுக்குலாம் ப்ராஜெக்ட் ப்ராச்சிட் முடியும் ஏன்னா இங்கேயிலருந்து கால்லேட் பண்ணுற மாதிரி ஒன்று அசம்ஷன் பண்ணிக்கலாம் இதை எப்படி நம்ம டேட்டை வந்து கண்டுபிடிக்கலாம் பார்த்தோன்னா ஜஸ்ட் இன்னைக்கு டேட் வந்து நான் பார்த்துக்கிறேன் டைப் பண்ணுறேன் டுடே டேட்டை வச்சு பண்ணுறேன் ஸோ நைன்டீன் ஃபோர் ஸோ இன்னும் இது டுவெண்ட்டி ஜூன் வரைக்கும் இன்னும் எத்தனை நாள் இருக்குன்னு நம்ம எத்தனை வருஷம் இருக்குன்னு பார்க்கணும் ஸோ அதோட ஃபால் நோஸ் ஈக்குவல் ஈக்காட்டும் டேட் இஃப் அண்ட் இதில் வந்து டுடே டேட் பண்ணிவிட்டு கமா அண்ட் அந்த செகண்ட் டேட் என் டேட்டு கமா இப்போ வந்து இயர் பார்க்கணும் ஸோ வந்து டபுள் செமிக் கொலம் ஒய் டபுள் செமிக் போட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் ஒன் இயர் இருக்குன்னு வருது ஜஸ்ட் எத்தனை மந்த் இருக்குன்னு பார்த்தா பார்த்தலாம் மந்த் பார்த்தீங்கனாலும் மாதிரி தான் டபுள் ஈக்குவல் டு டேட் டிஃப் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ டுடே டேட்டு கமா அண்ட் லாஸ்ட் டேட் ஆஃப் ப்ராஜெக்ட் அது கிளிக் பண்ணிக்கிறேன் கமா டபுள் செமிகளம்ஸ் பண்ணி மன்த் எம் டபுள் செமிகாலம் மட்டும் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி பார்த்தா எத்தனை ஃபோர்டீன் மந்த்ஸ் இருக்குது ஸோ இதே டேஸில் பார்த்தோம்னாலும் சேம் அதே தாங்க ஈக்குவல் டு டேட் டிஃப் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம் அண்ட் டுடே டேட்டு கமா அண்ட் ப்ராஜெக்ட் ஓட் லாஸ்ட் டேட் கமா டபுள் சிமிக்ளம் டி டபுள் வந்து பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு மொத்தம் எத்தனை ஃபோர் டுவெண்ட்டி செவன் டேஸ் இருக்குது ஸோ இதை மொத்தமாக ஒரே இதாக சொல்லணும் அதாவது ஒன் இயர் இத்தனை மந்த் இத்தனை டேஸ்ன்னு சொல்லணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே தாங்க டேட் டிஃப் போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன் அண்ட் இப்போ டுடே டேட் கமா லாஸ்ட் டேட் ஆஃப் ப்ராஜெக்ட் அதுக்கப்புறம் பண்ணிக்கிறேன் கமா ஸோ இயர்க்கு சேமுங்க அதே ஃபார்ம்லஸ் ஒய் அதில் எந்த ஒரு செஞ்சு இல்லைங்க அதை அப்படியே பண்ணிக்கலாம் மந்த்து பார்த்தோன்னா சேம் நம்மளுக்கு அது அந்த ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரிதாங்க ஈக்குவல் டி டேட் டிஃப் போட்டுட்டு ப்ராக்கெட் ஓப்பன் ஸோ டுடே டேட்டு கமா லாஸ்ட் டேட்டு சூஸ் பண்ணிவிட்டு கமா இப்போ ஒய்எம் அந்த செமிகோ டபுள் செமிகோப்பன் பண்ணி ஒய்எம் இயருக்கு அப்புறம் வர மந்த்ஸு அதுக்காகலேட் பண்ணலாம் ஸோ இது பண்ணிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ஒரு தெரியும் டூ மந்த்ஸு அதாவது ஒன் இயர் டூ மந்த்து இருக்குது டேஸ்க்கு அதே தான் ஜஸ்ட் டே அதாவது ஈக்குவல் டு டேட் டிஃப் ப்ராக்கெட் டுடே டேட்டு கமா அண்ட் லாஸ்ட் டேட்டு கமா எம்டி ஷார்ட் ஃபார்ம்ங்க ஸோ எம்டி போட்டு டபுள் செமிக் கொல்ட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணோம்னா ஸோ இப்போ பார்த்தோன்னா நமக்கு ஒன் இயர் டூ மந்த் ஒன் டே இருக்குது ஸோ இதுதான் இருக்குது இப்போ வந்து உங்களுக்கு நான் இதை பற்றி ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று நம்ம பண்ணி பார்ப்போம் ஜஸ்ட் இப்போ வந்து நம்மக்கிட்ட ஒரு டேட்டா பேஸ் இருக்குது ஒரு டயர் மேனுஃபேக்சர் டேட் இருக்குது ஸோ அந்த டேட் வந்து எந்த டூ தௌசண்ட் ஒன்ல டூ தௌசண்ட் சிக்ஸ் வரைக்கும் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் ஸோ இன்னும் எத்தனை நாள் வந்து ஆயிருக்குது இந்த டேட் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம் ஜஸ்ட் நமக்கு எல்லா தரமாக தெரியும் இயர் கம்மி பிடிக்கிறதுக்கு ஈக்குவல் டு டேட் இஃப் போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி எந்த டேட்டோ ஸ்டார்ட் டேட்டு கமா டுடேனு நான் இங்கேயே டேராக்டாக டைப் பண்ணி எனக்கு எங்கேயும் நான் போனேன் ஏன்னா எனக்கு ஃபர்தாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும் ஸோ நான் இங்கே டுடே டேராக டைப் பண்ணி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி டாட் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுறேன் ஸோ அது இன்னுக்கு டேட் கால்லேட் ஆயிரம் காமா டபுள் செமிகாலம்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒய் டபுள் செமிகாலம்ஸ் மறுபடியும் ஒன் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா ஸோ டூ தௌசண்ட் ஒன்லேருந்து இப்போ டூ தௌசண்ட் டுவெண்டி நைன்டீன் இயர்ஸ் ஆயிடுது ஸோ இதே மாதிரி நம்ம மந்த்லியும் பார்க்கலாம் ஸோ ஈக்குவல் டூ டேட் டிஃப் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ ஸ்டார்ட் டேட் கமா அண்ட் இப்போ so டேட்டு ஸோ டுடே இப்போ டைப் பண்ணிக்கிறேன் ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் அது ஆட்டோமேட்டிக்காக இன்னிக்கித்த டேட்டு கன்வெர்ட் ஆகிருக்குங்க இப்போ டபுள்ஸ் மீக்க போட்டு ஒய்எம் இயருக்கு அப்புறம் எத்தனை மந்த் வருது ஸோ அப்போ போட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணோன்னா த்ரீ மந்த்ஸ் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சேம் வந்து டேஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதே எதாச்சும் பல தான் ஜஸ்ட் இப்போ டைப் பண்ணிவிட்டு டேட் bracket ஓப்பன் ஸோ ஸ்டார்ட் டேட் கமா டுடே டேட்டு ப்ராட் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் கமா டபுள் சிமிக்க வந்துட்டு என்ன மந்துக்கு அப்புறம் டென் டேஸ் வருதுன்னு பார்க்கலாம் ஸோ டபுள் சிமிக்க ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிங்கன்னாவே தெரியும் எயிட் டேஸ் ஸோ நைன்டீன் இயர் த்ரீ மந்த்ஸ் எயிட் டேஸ் ஆயிருக்கு ஜஸ்ட் இது எல்லாத்துக்கும் நான் அப்படி காப்பி பண்ணி ப்ரெஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படியே டபுள் டபுள் டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே கவர் ஆகிரும் ஸோ இதாங்க நம்ம வந்து இந்த ப்ரா இந்த ப்ராஜெக்ட் இது டயர்ஸ் மேனிஃபேக்சராக வந்து இத்தனை வரைக்கும் ஆசிஷன் அதை விட்டு அப்டேட் ஆகிட்டே போய்ட்டுருக்கோம் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு கண்டிஷன் ஒன்று சொல்கிறேன் இப்போ வந்து இந்த லாஸ்ட்டுக்கு இந்த ஒன்று மட்டும் நான் டிலிட் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து நான் எனக்கு வந்து ஏசான் டேக் தெரியல எனக்கு பர்டிகுலர் ஒரு டேட்டை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டேட்டில் வந்து எத்தனை நாள் ஆயிருக்கும்னு பார்க்கலான்னு பார்த்து பார்க்கலாம்னா அதுக்கு வந்து நம்ம வந்து இப்போ வந்து நான் பேச மட்டும் ஏசான் தேர்ட்டி ஃபஸ்ட் டிசம்பர் வரைக்கும் வச்சுக்கலாம் உங்களுக்கு கணக்கு வச்சுக்கலாம் ஸோ தேர்ட்டி ஃபஸ்ட் டிசம்பர் டூ தௌசண்ட் சிக்ஸுங்கிற டூ தௌசண்ட் சிக்ஸை நான் டைப் பண்ணிக்கிறேன் ஸோ டூ தௌசண்ட் சிக்ஸ் இத்தனை டேட் வரைக்கும் அது எத்தனை நாள் ஆகிருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு ஜஸ்ட் நம்ம ஃபார்மர்ஸ் அந்த இதெல்லாம் அதே தாங்க டேட் இஃப் அப்படின்னு பார்த்தோம்னா ஈர்க்கு டேட் இஃப் பேக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஸ்டார்ட் டேட் க்ளிக் பண்ணிவிட்டு அந்த டேட் வந்து நம்ம இந்த டபுள் சிமிக் கம்பிட்டு இங்கே டேட்டாக கூட டைப் பண்ணிக்கலாம் டூ டேட் போல இந்த டேட் வந்து டைப் பண்ணிக்கலாம் ஸோ தேர்ட்டி ஒன் டுவெல் டூ தௌசண்ட் சிக்ஸு டைப் பண்ணிவிட்டு இங்கே டபுள் சுமிப்பட்டு கமா இப்போ நமக்கு இயர்ஸ்னா உங்களுக்கு எத்தனையும் டபுள் ஷேர்ஸ் ஒய் டபுள் அது மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ஜீரோ இயர்ஸ் ஸோ டூ தௌசண்ட் சிக்ஸ் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ் வரைக்கும் ஒன் இயர் தான் இப்போ பார்த்தீங்கன்னா மந்த்து கார்டேட் பண்ணுறதுக்கு அதே தான் ஸோ அதே மாதிரி போடுறோம் ஈக்வல் டு அந்த ஸ்டார்ட் டேட் அண்ட் அந்த மந்த் டேட் நம்ம டைப் பண்ணிக்கலாம் டூ தௌசண்ட் சிக்ஸ் தேர்ட்டி ஃபஸ்ட் டிசம்பர் வரைக்கும் போட்டு ஒய் எம் டபுள் செமி டபுள் செமிக் கொழம்பு ஓப்பன் பண்ணி ஒய்எம் டைப் பண்ணிக்கலாம் இயருக்கு அப்புறம் எத்தனை மந்த்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி பண்ணா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் வந்து டிசம்பருக்கு எயிட் மந்த்ஸ் கரெக்டாக வந்துருக்கு பார்த்தீங்கன்னா இதே டேஸ்க்கு இது பண்ணுறதுக்கும் அதே தான் மந்த்துக்கு அப்புறம் எத்தனை டேஸ் வருது அப்படிங்கிற பார்க்கறதுக்கு ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபார்மலஸாக சேம் தான் ஈகுவல் டுட் இப்போ ப்ராக்கெட் ஓப்பன் ஸ்டார்ட் டேட் கமா அந்த டேட்டு வந்து நம்ம டைப் பண்ணிங்கன்னா டபுள் செமி கோலம் ஓப்பன் பண்ணி தேர்ட்டி ஃபர்ஸ்ட் டிசம்பர் டூ தௌசண்ட் சிக்ஸ் போட்டுக்கிட்டேன் இப்போ மறுபடியும் பார்த்தோம் எம்டி டபுள் செமி கோலம் எம்டி டைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஸோ தேர்ட்டி ஃபஸ்ட் டிசம்பர்லேருந்து அந்த டே அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது பார்த்தோம்னா இப்போதாயிரும் இப்போ நமக்கு இன்னொரு இது இருக்குது அதாவது லாஸ்ட் டேட் ஃபார் ரீப்ளேஸ்மெண்ட் அதிலருந்து எத்தனை இயர்ஸ் வந்து இப்போ வந்து தந்து தேவைப்படுது லெஃப்ட் இன்னும் எவ்வளோ நாள் பேலன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஒரு டேட்டா பேஸ் இருக்குது இதில் எப்படி பண்ணான்னா சரி நம்ம அதே ஃபார்ம் வந்தாங்க ஈக்குவல் டு டேட் இஃப் ப்ராக்கெட் ஓப்பன் அண்ட் டுடே டேட்டு டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் அண்ட் ப்ராக்கெட் க்ளோஸ் கமா அந்த எந்த டேட் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த டேட்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் கமா டபுள் சிமிக்காலும் போட்டு இயர்ஸ் போட்டுட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா நியூ மன் வருது அதாவது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இருக்குது டூ தௌசண்ட் எயிட்டி இருக்குது ஆல்ரெடி ரெண்டு இயர்ஸ் வந்து க்ராஸ் ஆயிடுச்சு அதான் நம்மளுக்கு அப்படி வந்துருக்குது ஜஸ்ட் மந்த்தும் பார்த்தோம் நம்ம அதே மாதிரி பண்ணிக்கலாம் ஜஸ்ட் அதே மாதிரி டேட் டிப் டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ஸ்டா டே டேட் ப்ராட் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் கமா அந்த அந்த ஸ்டார்ட் டேட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் டபுள் சமீக்கலம் ஒய்எம் இப்போ டபுள் சமிக்கலம் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்க்குறேன் ஜஸ்ட் எதுவும் அந்த இயர்ஸ் நம்பர் ஆஃப் இதுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சுனா இங்கே வந்து அந்த இது வந்துருக்கு டேஸ் கேல்குலேட் பண்ணாலும் அதே தான் டேட் டெஃப்ட் ப்ராக்கெட் ஓப்பன் டு டே டேட் ப்ராெட் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் அண்ட் இந்த ஜஸ்ட் இந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் கமா டபுள் செவன் என் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்தாங்க இதை வந்துருது ஜஸ்ட் இதை அப்படியே நான் காபி பண்ணி மற்ற செல்ஸுக்கு அப்படியே நான் பேஸ்ட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டேட்டில் எது வந்து இதுக்கு மாதிரி இருக்குது அதெல்லாம் வந்துருக்குது ஜஸ்ட் வந்து எது வழியா அது வருது இப்போ எனக்கு வந்து இந்த இதில் வந்து எனக்கு வந்து இஃப் ஏரெர் மெசேஜ் போட்டு நான் டெட் லைன் க்ராஸ்ங்கிறது பண்ணுறேன் அதுதான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன் ஈட்டுஆர்ஆர் டே இது போட்டுட்டு லாஸ்டில் டபுள் சிமிங் கலம் வந்து டெட் லைன் கிராஸ்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன் இப்போ பேக்கெட் க்ராஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இதுக்கு வந்து டெட் லைன் கிராஸ் வந்துக்கு ஜஸ்ட் இதுக்கு வந்து இது பண்ணுறேன் ஜஸ்ட் இக்கனுக்கு வந்து எந்த டேட் முடிச்சுக்கோ அதில் இஃப்ஐஆர்ஆர் பண்ணேன் ஸோ இஃப்ஆர்ஆர் மெசேஜ் போட்டுட்டு எனக்கு வந்து இந்த டேட் கிராஸ் ஆச்சுன்னா எனக்கு வந்து இந்த டெட் லைன் க்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ கமா டெட் டபுள் சிமிங் கலம் டெட் லைன் கிராஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா டெட்லைன் கிராஸ்ன்னு வந்திருக்கு ஜஸ்ட் இதே மாதிரி நான் டேஸ்கின் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டீன்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ டூ தௌசண்ட் டென் இருக்கும் ஸோ வந்து இந்த டேட்லாம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சோ அதெல்லாம் டெட்லைன் கிராஸ் வருது இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஈக்குவல் டு இஃப்ஆர்ஆர் அதாவது என்ன அதே ஃபார்மர்ஸ் முன்னாடி இஃப்ஆர்ஆர் ஃபார்மேட் போட்டுட்டு அண்ட் கம்மாக போட்டு மே எனக்கு என்ன மெசேஜ் வந்தோ நான் அங்கே போட்டுக்கிறேன் இங்கே பார்த்தா டெட் லைன் க்ராஸ் மாதிரி ட்ரை பண்ணிக்கிறேன் போட்டுட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் டபுள் சிமிக்கலாம் போட்டுவிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணால் அதுவும் டெட் லைன் க்ராஸ்ன்னு வந்துடும் பெற்றுப்படுறோம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே டெட்லைன் க்ராஸ்ன்னு வந்துருக்கு ஜஸ்ட் இதே காப்பி பண்ணி பேஸ் பண்ணுறேன் இப்போ எந்தெந்த டேட் எனக்கு வந்து அந்த டேட்லேருந்து இந்த டேட் வைக்க வந்திருக்கோ எல்லாமே இல்லாமல் ஆட்டோமெட்டிக்காக அதுவே டெட் லைன் க்ராஸ் டெட் லைன் க்ராஸ்ன்னு வந்துடும் தேங்க்ஸ் ஃபார் watching வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு குறிச்சா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் உங்களுக்கு சொச்சனால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கம் நடக்காமல் பக்கத்து அளவுக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ